வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் பத்து மேக்ஸ்ல இருந்தாங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி குரு ஃபோருக்காக செப்பரேட்டா நம்ம கிளாஸ் எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் 70வது கிளாஸ், ஓ மை காட். ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ல லாப நட்டத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின், அதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன். அப்படியே கொஞ்சம் பாருங்களேன், 8th ஓல்டு புக்கில் தேர்ட் டேர்மில் 15வது பேஜ் நம்பரில் இருக்கிற க்வெஸ்சனு 29/5/2019லையும் 14/10/2018லையும் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2019 இதே மாடலில் கேட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அடுத்தது 2011 குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க. அடேடேடே சூப்பருங்க. அடுத்ததுங்க, நியூ புக்லையும் 8th நியூ புக்லையும் 137வது பேஜ் நம்பரில் இருக்குது இதே மாடலில். வா வா வா, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஆமாம், அப்படியே வளரக்கூடாது. ஆ, 8th தேர்ட் டைமில் 18வது பேஜ் நம்பர்லையும் 10/6/2018லையும் கேட்டிருக்காங்க. நல்லா கவனித்து பாத்துங்க. 3/3/2019 பாரா குரூப் ஒன்னில் கூட கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது 8th நியூ புக்கில் 136வது பேஜ் நம்பர்லையும் 8th நியூ புக்கில் 136வது பேஜ் நம்பர்லையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2018 குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க. ஆக குரூப் ஃபோரில் கேட்குறீங்க, குரூப் டூவில் கேட்குறீங்க, குரூப் ஃபோரில் கேட்குறீங்க, அப்போ எல்லாத்துலேயுமே கேட்கறதால இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ரொம்ப ஈஸி, பார்த்து அடுத்த செகண்டே கட 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 கடன்னு போட்டு போயினே இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹால்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. எதுக்கு பண்ண அதை செலக்ட் பண்ணோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வர மாதிரி இப்படியே வந்துடும். உங்கள் மொபைலில் வந்து முன்னாடி நிற்கும் நோட்டிஃபிகேஷனாக, இந்த மாதிரி மின்னல் வேக்கணத்தில் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தேட வேணாம், அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, புரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி வாங்க கிளாஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 100+ க்வெஸ்சன்ஸ் டெய்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். தமிழில் வந்து பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கொஞ்சம் கொடுத்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்திருக்குல்ல? எஸ், அது கொடுத்துருந்தால நம்மளால் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தமிழ் வந்து 30 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் விளக்கத்தோடையும் கொடுத்தாச்சு, இதுவும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்ஸ் கிளாஸோட டெஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துங்க. ஜிகே பார்ட் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறாங்க, சரி அப்லோட் பண்ணுறாங்க. ஓகே வாங்க 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 கிளாஸ் போகலாம் வாங்க. ஸோ இதிலையே தெரிஞ்சுக்கலாம் இது எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னு. செம்ம ஈஸியாக இருக்கும். 30-38 குயின்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். புது புக்கில் நம்ம லாப நட்டை வந்து 6th புக்கும் 8th புக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது ஓல்டு புக், 8th புக்கில் 15வது பேஜ் நம்பரில் இருக்குது, ரெண்டு முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மிதி வண்டியின் விலை ரூபாய் 1500 என குறிக்கப்பட்டுள்ளது. சரி, இதனை ரூபாய் 1350 விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது தள்ளுபடி டாபிக். எஸ், நம்ம இன்றைக்கி எடுக்கிறது ஃபுல்லாகவே தள்ளுபடி தாங்க, லாப நட்டத்தில் தள்ளுபடி தான் எடுக்க போகிறோம், சரிங்களா? சரி, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சரி பார்க்கலாம். முதல்ல அந்த மிதிவண்டியோட குறித்த விலை வந்து 1500 அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அதை 1350 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க. அப்போது இதில் எது அசல்? 1500 குறிச்சது தானே அசலாக இருக்கும். அந்த ரேட்லேருந்து தான் குறைச்சி 1350 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்க போகிறாங்க அப்படின்னும் போது இதுதான் அசல். அசலில் தான் 100% வைக்கணும். ஓகேவா? ஓகே, வச்சுக்கினேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 1500 இருந்தது, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தள்ளுபடி போட்டு உங்களுக்கு 1350 ரூபாய் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க? இப்போ நீங்களே அப்படியே கழிச்சுப்போம், 1350 இதாக கூட கழிப்போம். கழிச்சா 0, பக்கத்தில் பத்தா ஒரு 10, 10 போச்சுன்னா 5, இங்கே ஆல்ரெடி 5 ஒன்று போயிடுச்சு 4, அப்போ 100, 1 100, அப்போ 150 குறைச்சிருக்காங்க சார். அப்போது இதான குறைக்கப்பட்ட விலை, தள்ளுபடி செய்த விலை 150 ரூபா. அப்போது 1500 150 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. அப்போ என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்லியிருக்கோம், அசல் வந்து 100% வச்சுங்க. முதல்ல 0 கேன்சல் பண்ணுங்கண்ணே, இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணால் இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். ஆமாம், அப்போ 10%னா 150 வந்துச்சு. அப்போ இங்கே வேலையே இல்லை, ஆன்சர் 150, அவ்வளோதான். ஸோ முதலே பாருங்கள், இங்கே பாருங்களா, இதுக்கு வேலையே இல்லை ஸ்டெப்பு. இது வேறு எத்தனை முறையாக கேட்டுன்னு இருப்பீங்க? 2018 கேட்டிருக்கீங்க, 2019 கேட்டிருக்கீங்க. அதாவது 1500 ரூபாய்க்கு ஒரு பொருள் குறிப்பிட்டுட்டு 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பாருங்கள், அழிச்சிட்டேன்.
அப்போ இதுலேருந்து இதை கழிச்சினா 150 ரூபா ஓகேவா. அப்போ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. நான் முதல்ல ஜென்ரலாக 1500 ரூபாய் எழுதி 100% வச்சுக்கிட்டேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 10%ன்றது 150 ரூபா அப்படின்னு வந்துடுது. அப்படின்னும் போது என்ன கணக்கு ஆன்சர் 10% தான், ஏன்னா 150 தானே குறைக்கிறாங்க ஆன்சர் அவ்வளோதான். பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அதாவது கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் சொல்லிடலான்னா பார்த்துங்க அம்புடி ஈஸி புரியுதுங்களா. சரி அப்படியே வாங்க மறுபடியும் இன்னொரு கொஷின். 12/1/2019 கேட்டிருக்காங்க, ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து, நல்லா கவனிக்கணும், விற்பனை வரி டாக்ஸோடு சேர்த்து 14,355 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஓகே. அதன் உண்மையான வாங்கி விலை, ஸோ உண்மையான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13,050 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் விற்பனை வரியோட சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. ஒரு குளிர்சாதன பெட்டி ஒரு ஃப்ரிட்ஜாங்க, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோட 14,355 ரூபாய் அப்படின்னு போட்டாங்க. அப்போ இது வாங்கின விலை கரெக்டாக கரெக்டாக புரிஞ்சுங்க. மாற்றி நீங்கள் 100% வச்சா தப்பாயிடும். நீங்கள் அதோட அசல் என்பது, அசல் நான் சொல்கிற மீனிங் என்னென்னா அதன் உண்மையான விலை, அது எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்குறோமோ, எவ்வளோ ரேட்டுக்கு உண்மையாக வாங்கி இருக்குமோ, எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம அதாவது அந்த கடைக்காரர் எந்த ரேட்டுக்கு வாங்கினாரோ அதான உண்மை விலை. புரியுதா நான் சொல்கிறத? ஆல்ரெடி உங்களுக்கே புரியும், நான் குழப்ப விரும்பல வாங்க. அப்போ 13,050 ரூபாய் அப்படின்றது என்னது 100%? ஏன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க அதான் உண்மை விலை அப்படின்னு. கரெக்டா? கரெக்டு. இப்போ இது 13,050 ரூபா, ஆனால் அவங்க வித்த ரேட் வந்து 14,355 ரூபா. ஸோ அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் 14,355 ரூபாய். ஏன் அதை எழுதுறேன்னா அந்த வரி எவ்வளோ போட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக கழிச்சிடுறேன். அப்போ தானே நமக்கு வரி எவ்வளோன்னு தெரியும். அப்போ இங்கே 5, இங்கே 0, அதுக்கப்புறம் 3, 4னா 1, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ 1,305 ரூபாய் அப்படின்றது வரி. அப்படி எங்கப்பா எம்மா ரேட்டு? ஆ சரி, அப்போது இது எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க கரெக்டாக. 13,050 ரூபாய்க்கு 1,305 ரூபாய் எவ்வளோ பர்சன்டேஜ், அதானே வரி கரெக்டாக. சரி அப்போது என்ன சார் பண்ணலாம்? ஒன்றும் கிடையாது, அந்த ஜீரோக்கு ஜீரோ முதல்ல கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்துனே இருப்போம் அப்படின்னு பார்த்தா அடேங்கப்பா மறுபடியும் பாருங்களேன் இந்த 10%ன்றது 1,305 ரூபாய், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் என்ன கைக்குத்துக்குள்ளே வந்துச்சு. எப்போ கொஞ்சம் கஷ்ட கஷ்டமாக கேளுங்கப்பா, அம்மா ஈஸியாக கேட்டால் நாங்கள் எப்படி என்ன ஓ டிஎன்பிசி ஆஃபீஸர் சரி விடுங்கோ பார்த்தா 10% தாங்க ஆன்சர். பாருங்களேன் எவ்வளோ சிம்பிள். ஒரிஜினல் கொஸ்டின்ங்க, நான் எதுவும் ஆப்ஷன் எதுவுமே சேஞ்ச்லாம் பண்ணல, நான் ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 12/1/2019 கேட்டது சார். இந்த 12/1 இந்த மாதிரி டேட் போகிறீங்களே அது என்ன டேட் சார் அப்படின்னு கேட்டால், எனக்கு எக்ஸாம் நான் அந்த டேட்லாம் நமக்கு தெரியாதுங்க. அந்த டிஎன்பிசி ஆன்சர் கீ விடுவாங்கல்ல, அந்த ஆன்சர் கீக்கு என்ன டேட்டில் விட்டாங்களோ அதை தான் நான் எழுதுவேன். நீங்கள் யாரா செக் பண்ணால் கூட அதுக்கு தான் சொல்லிடுறேன். ஏன்னா 12/1 ஒரு எக்ஸாமே நடக்கலன்னு கேட்காதீங்க. அங்கே ஆன்சர் கீயில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு எதில் பண்ணுவீங்கன்னா இந்த 12/1/2019 இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஜிகே பாட்டு வரும், அதில் இருக்குது ஓகேவா. தெளிவாக புரிஞ்சிச்சா? சரி அடுத்தது வாங்க, அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது என்னப்பா கொஷினு பாருங்கள். 2011 குரூஃப் பழைய கொஷின் தான் இருந்தாலும் ஓகே கேளுங்க. ஒரு இருசக்கர வாகனத்தின் குறித்த விலை 1,500. ஓகே இப்போ பாருங்க நம்ம இங்கே போடுவோம், குறித்த விலைன்னு சொன்னதால அதுதான் வந்து அசலாக இருக்கும். அப்போ 1,700 ஓகே. அப்போ நான் இங்கே மனசில் வச்சுக்கணும் சரிங்களா, மனசுலேயே 100% வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் 10% தள்ளுபடியில் விற்பனை செய்தால் ஓகே 10% தராங்களா. அப்போ நம்ம இங்கே அடிச்சுக்கலாம், 10% 170 ரூபாய் சரி ஓகே. அப்படின்னா விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, 1,700 ரூபாய்ன்றது 100%. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 170 ரூபாய். அப்போ 170 இதாக கூட கழிச்சிக்கிறேன், எதா கூட 1,700 கடிக்கிறேன். அப்போ ஜீரோ, அதுக்கப்புறம் பக்கத்தில் கடைவாங்கன்னா 10, 10 3 கிடைக்கும் சரி. 6 போய் 1 போனதால் 6 இருக்கும், 6 1 5 1. அப்போ 1,000
530 ரூபா பா, அவ்வளோதானே, அவ்வளோதான் தருக்குது பாருங்கள் ஆன்சர். பர்ஃபெக்டாக வருது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதுங்களா என்ன ஸ்டெப் இதில்? நீங்களே பார்த்தீங்களா மனசுலேயே தானே போகலாம். இதுவும் இல்லை ஜீரோ கழிச்சிட்டிங்க 170 ரூபா, அப்போ 1700 170 கழிச்சு ஆன்சர் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இம்புட்டு சிம்பிளா? ஆமாங்க. ஸோ இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கேன், ஆன்லைன் டெஸ்ட்டாக, அதில் பார்த்து எழுதி வச்சுங்க சரிங்களா. சரி, அடுத்தது நியூ புக்கு பாருங்களேன். இதிலே நியூ புக்கில் கேட்டிருக்காங்க என்னென்னா, ரூபாய் 4500 குறித்த விலை கொண்ட ஒரு அரவை இயந்திரம். அரவை இயந்திரம் என்னது? மிக்சிங்களா கிரைண்டருங்களா? ஏதோ ஒன்று மிக்ஸ், ஏதோ ஒன்று அரைக்கிறோம், அவ்வளோதான். சரி, நம்ம வாய்க்கும் தான் அரைக்கிறோம். அரவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின் 4140க்கு விற்கப்படுகிறது. அப்போ தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி சமயம் எங்கேயோ பார்த்தோமே, எங்கே பாருங்கள், பழைய குஷி பழைய புக்கில் இது தானே, எஸ் இது விற்பனை வரின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பழைய புக்கில் இருக்கிற மாடல் தாங்க. ஸோ புது புக்கில் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால் நான் புது புக் படிக்குமா பழைய புக் படிக்குமான்னு மேக்ஸில் கேட்காதீங்க, மின்னல் வேகத்தை படிங்க போதும். ஆமாம், மின்னல் வேகத்தில் கொடுக்குற கணக்கு சரிங்களா. நம்ம தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்குறோமே. அப்புறம் என்ன இருக்கு போது? சரி, நியூ புக்கில் கேட்டிருக்காங்களா? சரி, இதில் என்ன கேட்டிருக்காங்க? 4500 ரூபா குறித்த விலைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ குறித்த விலைன்னா அதுதான் ஒரு அசல் ஒரிஜினல் ரேட்டு. அப்போ அது 100%. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் படிக்கும் போதே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 4140 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 4140 முதல்ல கழிச்சு பண்ண 4140ங்களா, இதானே சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட். அப்போ இதை நான் கழிச்சிக்கிறேன், கழிக்கிறேன்னா 0, 4 பக்கத்தில் வேணால் 10, 10ல்னா 6 வரும். ஓகே, அடுத்தது அதில் ஒன்று போயிடுச்சு, ஆமாம், 5 ஒன்று போயிடுச்சு, 4 ஒன்று போச்சுன்னா 3. ஓகே, 0. அப்போ 360 ரூபாப்பா. சரி, 360 ரூபா எப்படி மனசுலேயே அழகாக கொண்டு வரணும் ஓகேங்களா. அப்போ 4500 ரூபா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணி 360 ரூபா லெஸ் பண்ணி 4140 ரூபாய்க்கு விற்கிறாங்க சரிங்களா. அப்போ 360 ரூபா எத்தனை பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும்? ஒன்றும் கிடையாது, அதை பாருங்கள், ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டான், 450 ரூபான்றது 10%, பட் 360 ரூபா வருது. அப்போ 10%-ஐ விட கம்மியாக தான் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். நான் 10% வந்து 450 ரூபா, ஆனால் எனக்கு லெஸ் பண்ணது 360 ரூபா. அப்போ 450 ரூபான்றது 10%னா அதை விட கீழே இருக்கிற வேல்யூ தான் இருக்கும். அப்போ அப்படியே ஆப்ஷன் பார்ப்போமே எங்கிட்ட. இது பாருங்கள், 10% கிடையாது பெரிய அமௌண்ட், அப்போ 11 கிடையாது. ஓகே, அடுத்தது 8-9. எனிதிங் எது வேணாலும் போடுங்க, தப்பே கிடையாது. ஸோ 8% போடலாம், 9% போடலாம். இப்போ எப்படி சார் போகிறது? நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப்பு புரியத்துக்காக போடுறேன். 450 ரூபான்றது எவ்வளோ? 10% கரெக்டா? எஸ் கரெக்டாக. இப்போ தான் கண்டுபிடிச்சது பாருங்க, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 450 ரூபான்றது 10%. இப்போ நீங்கள் 1% இதில் பாருங்க, இதெல்லாம் கவனிங்கப்பா, இதில் 1 0, இதில் 1 0. 1%னா 45 ரூபா கரெக்டாக. 2%னா 90 ரூபா. ஏன் என்னத்துக்கு 2% போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, நான் ஆப்ஷனையே 8 எடுக்கிறேன். 8%னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8%ன்றது வந்து டைரெக்டாக 8% கண்டுபிடித்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 10%ன்றது 450, அதில் 2% கழிச்சா என்ன ஆகும் அதை பாருங்களேன். இதில் ரெண்டு பர்சன்டேஜ் கழிச்சா என்ன வரும்? 8% கிடைக்குமா? அப்போது 2%ஓட மதிப்பு இங்கே போட்டு கழிச்சா வந்துடும் போது கரெக்டாக இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போது 1%னா 45 ரூபா. சரி, அப்போ 2%னா 90 ரூபா தானே? ஆமாம், அப்போ 90 கழிச்சு பார்த்துருக்கோம், கரெக்டாக வருதானே. அப்போது 0 அடுத்தது 15-5 போச்சுன்னா 6 வரும்போது கரெக்டு. ஆல்ரெடி இங்கேருந்து 1 போயிடுச்சு, அவன் 300 வரும், 360 பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. எதுக்கு அப்போ நம்ம அப்படி போடணும்? 10% கண்டுபிடிச்சி 2% கழிங்க, இல்லை 1% கழிங்க, அவ்வளோதான். நீங்கள் 1% 45 கழிச்சா கூட 9 வரலைன்னா, அப்போ 9 கிடையாதுன்னா என்ன இருக்கு போது? இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் எங்கங்க, ரொம்ப தூரம் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணி இதை பாருங்கள், 9 வரலனா 8 தான் ஆன்சராக இருக்கு போது, அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம், இதெல்லாம் புத்தகத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் எப்படி எப்படி போடலாம் அப்படின்றது. ஓகேவா, புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ பர்ஃபெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து 8%, அவ்வளோதான், சூப்பர்.
புது புக்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8th தேர்ட் டைமில் 18th பேஜ் நம்பரில் இருங்க. இந்த கொஸ்டின் பதிலாக இங்கே ஒரு இதே மாடல்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆ இதோ பாருங்களேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இது 8th நியூ புக்கில் 136th பேஜ் நம்பரில் இருக்குது. நான் அதே நான் தான் போகிறேன், இதனால் இதே மாடல் இல்லையா, அதனால் இது நத்திடுறேன். மழைக்காலத்தின் போது ஆமாம் இப்போ நிறைய மழைதான் பேஞ்சிச்சு, இப்போ இல்லை. விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒரு மழை சட்டையின் விலை ஆர் ரைன் கோட் ஆமாம் ஆமாம் ஓகே ஜர்கின் ரைட் அதை வந்து 1060 இருந்து 901 ரூபாய் ஆக குறைத்தார். ஓகே. ஏனில் அவர் வழங்கிய தள்ளுபடியின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை முறையாக இதே மாதிரி கேட்பீங்க, சரி புது புக்கில் நியூ புக்கில் 8th புக்கில் 136th பேஜ் நம்பரில் இருக்குது இது பார்த்துங்க. ஸோ ரெயின்கோட்டோட விலை வந்து 1060 ரூபான்னு இருக்குதான் பில்லு. ஸோ உங்களுக்காக ஆஃபர் தள்ளுபடின்னு சொல்லி 901 ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு பில் போட்டிருக்காங்க. அப்போது இதில் எது உண்மை விலை, அந்த 1060 ரூபாய் தானே உண்மை விலை, அதிலிருந்து தான் அதை குறைச்சி கொடுக்குறாங்க. அப்போது எவ்வளோ குறைச்சிருக்காங்க அந்த மதிப்போட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. குவஷன் புரியுதுங்களா? அப்போது 1060 அப்படின்றது 100% கரெக்டு. இப்போது முதல்ல நம்ம எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு தெரியல, அதை முதல்ல நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போது எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 901 ஓகேவா, 901 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ தானே நமக்கு ரேட் தெரியும். சரி கழிச்சு பார்த்துருவோம். 1 வருமா, 10 9 கரெக்டு, 10 9 அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 9 போனால் 1, அப்போ 100 இருங்க இருங்க தப்பாக போகிறேன்னா கரெக்டாக தானேங்க வருது. எஸ் கரெக்டு தான், ஆமாம் கரெக்டு, 160 இருங்க கரெக்ட் தான், எஸ் கரெக்ட் தான், ஓகே டன். அடுத்தது பார்க்கலாம், பைத்தியக்காரன் நான் ஆமாம் நீ, ஏன்னா இங்கேருந்து ஒன்று தான் போயிடுச்சா, மறுபடியும் அதே பூச்சிருந்தா 59 கரெக்டுங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நமக்கு தான் என்னடாதுன்னு யோசிக்கிறேன். கரெக்ட் தான், இப்போ பாருங்களா, ஒன்றும் இல்லைங்க, கழிக்கிறது கொஞ்சம் ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் 10 1 போச்சுன்னா 9 கரெக்டு, அப்போ இங்கே 6 ஒன்று போயிடுச்சு இல்லை, அப்போ 5 தானே இருக்கான், ஆமாம் ஆமாம் கரெக்டு, தப்புதான் வாயிலடி வாயிலடி, எங்கள் வாயிலாம் வேணாம். அப்போ 159 ஸோ 159 கழிச்சாச்சு. ஓகே இப்போ 159 ரூபான்றது அப்போ 1060 எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான் இதான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 10 15 20 25. சரி இப்போ பாருங்களேன், அப்படியே பாருங்கள், நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் விற்பாங்க பார்த்தீங்களா, மழை கோட்டு விற்கிறவங்க அவங்கள மாதிரி பேசணும். நீங்கள் வந்து PhD பச்ச மாதிரி கணக்கு போடணும், ஃபார்முல போடணும், அவங்கள மாதிரி போட்டால் மனக்கணக்கு போடணும். நம்ம மனக்கணக்கு தான் போடுவோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், 0 கேன்சல், 106 ரூபாய் அப்படின்றது வந்து 10%, ஓகே 106 ரூபாய், அப்போ 106 ரூபான்றது 10% ஆச்சா சாமி. அடுத்தது என்ன பண்ணிக்கலாம், இப்போ பாருங்கள், நமக்கு 159 ரூபா வேணும், 10%ன்றது 106 ரூபாய், அப்போ 10% கிடையாது சாமி, அப்போது அது 10 கிடையாது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 15 யூஸ் பண்ணி பார்க்கலாம், 5% வேணும். அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இதில் 106ன்றது 10% கரெக்டா, ஆமாம் ஜாமி. அப்போ இதில் பாதி 5% மனசுலயே போடுங்கோ, அப்போ 106ல பாதி எவ்வளோ வரும், 100ல பாதி 50 ரூபாய், அப்போ 6ல பாதி 3 ரூபாய், அப்போ 53 கரெக்டு, 53 போடுகிறேன் சாமி. அப்போ இதை கூட்டினா 15ங்களா, ஆமாம், அப்போ இதை கூட்டி பார்ப்போம், 6 3 கூட்டினா 9 சூப்பரு, அப்புறம் 5 பாரு, அதுக்கப்புறம் 1 அடே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 15%ன்றது 159 ரூபா சாமியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு கரெக்ட். அது பாருங்க, நம்ம என்ன பார்த்தீங்கன்னா 159ங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 0 மனசுலயே போடுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுலயே போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டக்கு டக்கு டக்குன்னு வரும் உங்களை, அதாவது கம்ப்யூட்டரை விட கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா நம்ம பசங்க தான் அப்படின்னும் போது நம்ம மைண்ட்ல எவ்வளவு வேகமா போலான்னு பாத்துங்க. 0 கேன்சல், 106 ரூபான்றது 10%, ஆப்ஷன் பார்க்கறேன், 10% இருக்குது அது கண்டிப்பா வராது. அப்ப அடுத்தது 15% ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப 106ல பாத்தீங்கன்னா 53 106 கூட்டினா 159 பர்ஃபெக்டாக வந்து 15% தான் ஆன்சர், அவ்வளோதாங்க. ஸோ எந்த வித ஃபார்முலாவும் நான் டச் பண்ணவே இல்லை. 70th கிளாஸ் வந்திருக்கு, இன்னமும் ஃபார்முலா தொடாமல் தான் ஓடுனுக்கிறேன் பார்த்துங்க. அடுத்தது வாங்க பார்க்கலாம், அடுத்த செம் வந்து பார்த்தீங்கன்னா 5th செம் இதானே, எஸ் இது வந்து அடுத்த மாடல். இது வந்து குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரி
இது என்ன சார் அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை ஹண்ட்ரட். இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மக பண்ண வேணாங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸு ஒய்இ அப்படின்னு ரெண்டு பர்சன்டேஜ் கொஷினில் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் குழப்பிக்காமல் நான் அழகாக தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது லாபம் சொன்னால் ப்ளஸ்ஸு, ஓகேவா? நஷ்டம் சொன்னால் மைனஸ், தள்ளுபடின்னு சொன்னால் மைனஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் போடணும், ஓகேங்களா? எந்த வேல்யூக்கு பக்கத்தில் தள்ளுபடி நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பர்சன்டேஜை மைனஸாக போட்டுங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக லாபம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளஸ் குறி போட்டுங்க, வேறு எதுவும் பண்ணவேனா. இதில் முக்கியமான விஷயம் எல்லாருமே திணறக்கூடிய பார்ட் இந்த பார்ட் தான். இதில் என்னென்னா இந்த சைடு பெருக்கல் இருக்குது, இந்த சைடு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. பட் பிட்வீனில் இருக்கிறத நான் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க, கவனிங்க நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் சொல்ல போகிறேன். அதாவது இங்கேயும் ப்ளஸ்ஸுங்க, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போது இந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் குறி போட்டுக்கணும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பெருகிடுங்க மனசுலேயே, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இங்கே எந்த ஒரு இதுவும் நீங்கள் ஈடுபடுத்தாரு, நான் சொல்கிறேன் முதல் கவனிங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ போட போகும்போது அந்த ஃபார்முலா அப்படியே நான் போட்டுன்னு வரேன், உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? இந்த இடத்துல எதுவுமே சிம்பிள்ஸ் பயன்படுத்த தேவையில்லை, இப்போ நான் சொல்கிற மாதிரி போட்டால், சரிங்களா? அதே மாதிரி மைனஸு மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ சேமா இருந்தா எப்பவுமே நடுவுல பிளஸ் தாங்க, சேம்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். இன்கேஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இல்ல இங்க மைனஸ் இங்க பிளஸ் வந்தா பிட்வீன்ல எப்பவுமே மைனஸ் தான் போடணும், அவ்வளவுதான். வேற எந்த சிம்பிளும் பயன்படுத்த தேவையில்லை. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஆமா, சின்ன வயசுல பச்சோம் நான் இருக்குதுங்களா, இருக்குது இருக்குது. அப்போ இப்ப புரியுதுங்களா? ஒன்றும் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வாங்கல. நான் சொன்னது ஏதோ காதல வாங்கிக்கிறீங்களா? இப்ப இந்த கணக்கு போடும் போது டான் டான் வரும் பாருங்க, அப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம். ஸோ பாருங்களேன் எந்த சம், இந்த சம் தான் அஞ்சாவது சம். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200 ரூபாய்க்கு வாங்கினார், பின்னர் அதன் அடக்க விலைக்கு 30% மேல் 30% குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி கொடுக்கிறார். அப்போ விற்பனை விலையில் லாப சதவீதம் 80% அப்படின்னு கேட்குறாங்க, லாபம்னு சொல்லியிருக்காங்க. இந்தால பாருங்கள், ஒரு வியாபாரி வந்து 1800 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினு வராரு, ஓகே, அப்போ அதான் அசல். பட் இங்கே அசல் யூஸ் ஆகுதா இல்லையான்றது அப்புறம், இந்தாலும் நம்ம மனசில் அதை வச்சுக்கணும், சரி? அதனை அடக்க விலையில், அடக்க விலை இதில் வந்து 30% மேலேனா இன்க்ரீஸ் பண்ணுறதோ, இங்கே மேலே கொடுத்துருக்காங்கன்னா மேலேனா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரி. அதுக்கப்புறம் குறித்த விலை, அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லை, 1200 ரூபாய்க்கு 30% கண்டுபிடிச்சா ஒரு புதுசாக ஒரு பேமெண்ட் வரும், அதை எழுதியிருப்பார். அதில் 80% 20% தள்ளுபடி தராங்க. அப்படின்னா இந்த வியாபாரத்தில் லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அது 80% லாபம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி 2% கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணால், நான் இப்போ சொன்ன மாதிரி போட வந்துட்டான், எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட் ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட். இப்போ பாருங்கள் நான் எப்படி போகிறேன்னு, முதல் 30ன்றது என்னது, லாபம், மேலன்னு சொல்கிறாங்க, மேலனாவே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் மீன் ப்ளஸ்ஸு, அப்போ 30 அப்படின்னு போட்டுக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 20 - 20 பண்ணுறாரு, எப்படி இங்கே நான் உங்களுக்கு புரியுதுக்காங்க ப்ளஸ் குறிப்போடுறேன். அடுத்தது என்ன பண்ணுறாரு, மைனஸ் 20% தள்ளுபடி பண்ணுறாங்க, தள்ளுபடினா 20, அப்போ 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த பர்சன்டேஜ் குறிப்பிட்டு தேவையில்லை, சரிங்களா? இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணதால. இதுதான் நான் அங்கே சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் குறி போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து 30 × 20 / 100 அங்கே போட தேவையில்லை, அங்கே மைனஸ் குறிப்பிடவே தேவையில்லை. அதாவது நான் இப்பயே சொல்லிடுறேன், இருங்க சார், இந்த ஏரியாவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேணாம், இங்கே நீங்கள் வெளியே போட்டதோடு சரி. அதுக்கு இப்போ நான் பெருகணும் பாருங்க, இது மாதிரி பெருக்கிட்டு சொன்னாவே முடிஞ்சிடும், புரியுதுங்களா? தெளிவாகுதா? எஸ் எஸ், ஓகேங்களா?
ஸோ நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன். இப்போ என்ன ஆச்சு, இங்கே 100 எப்பவுமே கீழே வந்து 100 இருக்கு போகுது. ஸோ 100 போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம் சரிங்களா. இப்போ அங்கே பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இங்கே வந்து 30 பிளஸ் 30 மைனஸ் 20 போனால் 10 கிடைக்கும், கரெக்டா? எஸ் 10 கிடைக்கும். அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே 1 3 3 2 3 6 அப்படின்னு கிடைக்கும், மைனஸ் 6, கரெக்டா? மைனஸ் 6. அப்போ 10 6 போச்சுன்னா எவ்வளோ சார்? ப்ளஸ் 4 சார். அவ்வளோதான் ஆன்சர், 4%. அதான் அவங்க கேட்டிருக்காங்க, எங்கப்பா அந்த கொஸ்டினே எங்கே காணுமே, இதோ இருக்குது பாருங்க, அழிச்சிட்றேன், 4%. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இது 8th தேட்டமில் 16th பேஜ் நம்பர்லையும் 16/6/2018 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்க, அடுத்தது இது பாருங்க, 3/3/2019 குருபன் எக்ஸாம்ங்க, குருபன் ஆர்டிஓ எக்ஸாம். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரிக்கப்படுகிறது. மனசுலே போனோம், 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 40% விற்பனை குறைத்துன்னா டிக்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா. எனில் வரக்கூடிய இருங்க, வருவாயில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் சதவீதத்தை கூறுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது குறைப்போதா, லாபமா, நஷ்டமான்னு தெரியல. ஏன்னா இங்கே குறைதல் அதிகரித்தல் கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் குறையுது, எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ போடக்கூடிய கணக்கில் மைனஸில் வந்தால் கம்மி, அது நம்ம சொல்லிட்டோம் நஷ்டம் அப்படின்னு. இதே வந்து ப்ளஸில் வந்தால் லாபம் அப்படின்னு ஆன்சர், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னது, 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 40% குறைக்கிறாங்க. அப்போது இன்க்ரீஸ் எது, 30, அப்போ ப்ளஸ் 30. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, ப்ளஸ் 30, அப்புறம் மைனஸ் 40, ஓகேவா? நான் போடுறது புரியுதா? ஏன்னா அதான் குறைக்கிறாங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ், அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், 30 × 40. எப்பா மந்திராதிங்க சாமியா, ரெண்டுத்தையும் இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் போட்டிங்கன்னா ஆட்டம் முடிஞ்சு போச்சு. நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த பெருக்கலத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டேன், அதனால அந்த உள்ளார எந்த பிளஸ் மைனஸுக்கும் வேலை கிடையாது. ஆமா சரிங்களா. சரி, அடுத்தது போடுங்க, என்ன வரும், அப்போ 100ங்களா, அப்போ 100 கீழே எப்பவுமே 100 இருக்கு போது. இப்போ அடிப்பு வாங்க, 0×0 கேன்சல், 0×0 கேன்சல். 10 பிளஸ் 10 மைனஸ் 40 போச்சுன்னா மைனஸ் 10 கிடைக்கும். ஆமா, மைனஸ் 10 கிடைக்கும். ஆமா, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இருக்குது, சூப்பர். அப்ப இந்த மைனஸ் போட்டுக்கிட்டேன். அப்ப எவ்வளவு இருக்குது, முன்னாங்க 12 இப்போ கூட்டினீங்கன்னா எம்புட்டு வருது அப்படின்னு பார்த்தா, 10 கூட பாண்டு கூட்டினா மைனஸ் 22 கிடைக்கும். அப்போது மைனஸ் 22 நஷ்டம்தான், மைனஸ் 22% குறைகிறது. அழிச்சிட்டு பார்த்தா இதோ இருக்குது பாருங்க, ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக வந்துருக்கு சாமி. அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், கரெக்டா? எஸ். இது வந்து நியூ புக், 10th நியூ புக்கில் 136th பேஜ் நம்பரில் இருக்குது. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடி முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தா, நம்ம போய் ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வந்து என்னப்பா ஒரு 1000 வச்சிங்களேன், உங்களுக்காக 100 தள்ளுபடி பண்ணுறேன்றாங்க. எனக்கு அதெல்லாம் செட்டாகாதுங்க, எனக்கு இன்னும் 50 150 கம்மியாக கொடுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாம் எல்லாம் செலா செலாதுன்றாங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வேணாம், நான் வேறு கடைக்கு பார்க்குறேன் அப்படின்னு போயிருங்க. உடனே சரி போனா போட, என்ன பண்றது, தெரிஞ்ச முகமாக்கு எத்துன்னு போங்க அப்படி 150 குறைச்சி குடுத்துறாரு. அப்ப முதல் 100 குறைஞ்சாரு, அதுக்கப்புறம் 50 குறைகிறாரு, கரெக்டா? அதே மாதிரிதான், முதல்ல 25% போறாரு, அதுக்கப்புறம் 20% போடுறாரு. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு சதவீதம் வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ உடனே நீங்க என்ன பண்ணலாம், 25 20 45 அடக்குது அப்படின்னு போட்டுறாதீங்க சரிங்களா. அது தொடர் தள்ளுபடி. அதாவது எப்படி இதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 தள்ளுபடி பண்றாங்க. இப்போ பாருங்க, முதல்ல என்ன சொல்றாங்க, எல்லாமே தள்ளுபடினா எல்லாமே மைனஸ் தான் போடுவோம்.
ஓகேங்களா, தள்ளுபடினு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ மைனஸ் முதல்ல என்ன இருக்குதுப்பா, 25 மைனஸ் 20. இப்போ கவுனிங்க கேர்ஃபுல்லாக, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதை தான் போகணும். இதுக்கப்புறம் அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. 20 × 25 சரி, நான் மாற்றி போட்டேன், ஓகே பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ இதான் புரியுதுங்களா, இது இன்ட்டுங்க. சரி அடிச்சு கொடுவோம், அடிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்க, 0 இந்த 0 கேன்சலை. இது ஒரு வாட்டினா இது 5 வாட்டி, 1 × 5 = 5 × 25. ஓகே இப்போ இதை கூட்ட போகிறீங்க, இதை கூட்டினா மைனஸ் 20 × 25 மைனஸ் 20 கூட்டினா என்ன வரப்போகுது, மைனஸ் 45 வரும். மைனஸ் 45, இதுக்கப்புறம் இங்கே என்ன ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 5 இருக்குது. அப்போ ப்ளஸ் 5 வரும். ஸோ அப்போ இதை போட்டிங்கன்னா மைனஸ் 40%, டோட்டலாக மைனஸ் 40% தான் ஆன்சர். பார்க்கலாம் வாங்க, ஐச்சிடறேன், மைனஸ் 40 வரைக்கும் பாருங்க, 40%, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா, செம்மையான ஈஸியான க்வெஸ்சன். அடுத்தது பாங்க பார்க்கலாம், அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வியாபாரி இரு கடிகாரங்களை ஒவ்வொன்றையும் ரூபாய் 594 விற்கிறார். இது 8th புக்லேயே இருக்குங்க சரிங்களா, ஓல்டு புக்கில் இருக்குது, விற்கிறார். இவ்வாறு விற்கையில் 1 × 10% லாபமும் மற்றொன்றுக்கு 10% நஷ்டமும் ஏற்படுகிறது, எனில் மொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. பாருங்கள், 2018 குரூப் 2 ஓட்டியில் கேட்டிருக்காங்கோ. சரி வாங்க போடலாம். ஸோ செம்ம ஈஸி, என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கை கடிகாரம் இருக்குதா, ஒரு கை கடிகாரம் 590, ரெண்டுமே 594 கண்டுபிடிக்கல நூறு அப்படின்னு வரும். அப்போ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 10 × 10 போனால் 0. அப்போ 0 − 1, அப்போ ஆன்சர் -1%. -1 என்ன ஆன்சரா, 1% நஷ்டம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாமே குரூப் 4லேருந்து குரூப் 2 குரூப் 1 வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையுமே ஒரு அலசியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மனக்கிட்டுன்னு செய்கிறாங்க இந்த அட்மின் பசங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.